இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்து 2005 வரதுக்கு முன்னாடி எம்பி எம்எல்ஏ இவங்களுக்கு எல்லாம் இந்த அதிகாரம் முன்னாடியே இருந்தது. அதாவது ஒரு எம்பினால வந்து இந்தியாவுக்குள்ள எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேணா எந்த டாக்குமெண்ட் வேணா எழுதி கேட்டு வாங்க முடியும். ஆனா 2005 அப்புறம் அந்த உரிமை மக்களாகிய நமக்கு வந்தது. சோ அந்த 2005 அப்புறம் நம்மளால வந்து இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகளை தெரிஞ்சுக்க முடியும். அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை வந்தது. அதே அதை வச்சு நம்ம அவங்க கேள்வி கேட்டு அவங்கள இன்னும் எஃபிஷியன்டா வேலை செய்ய முடியும். இந்த ஆர்டிஐ சட்டத்தோட முக்கியமான நோக்கமே வந்து கவர்மெண்ட்ல வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர்றது, அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர்றதுதான். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். சோ இந்த ஆர்டிஐ செஷன் ஆர்டிஐ ஆக்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து மொத்தம் 31 செக்ஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து இதுல முக்கியமான 5 செக்ஷன்ஸ் மட்டும் பாக்குறோம். செக்ஷன் 2 வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆர்டிஐ ஆக்ட்க்குள்ள வராங்க அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஐ ஆக்ட்க்குள்ள வரும். எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, அவங்க நம்மளோட வரிப்பணத்துல இருந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட இடம் வந்து ஃப்ரீயா வாங்கிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல. அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆர்டிஐ கீழே வருது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெனிஃபிட் ஆகுறாங்களோ இந்த ஸ்பெசிபிக் பெனிஃபிஷரிஸ் வந்து ஆர்டிஐ கீழே வராங்க. அது மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே எங்கெங்கெல்லாம் நம்மளோட வரி பணத்தினால அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெனிஃபிட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் ஆர்டிஐ கீழே வராங்க. நெக்ஸ்ட், இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் லெவல்ல ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் ஆர்டிஐ ஆக்ட் கீழே வருது. அதே மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளால வந்து ஆர்டிஐல கேட்க முடியும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சர்க்குலரா இருக்கலாம், ஒரு மெமோவா இருக்கலாம், ஒரு இமெயிலா இருக்கலாம், இல்ல அவங்க கொடுத்த ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸா இருக்கலாம், ஒரு சாம்பிளா இருக்கலாம், இல்ல ஒரு ரெக்கார்டிங்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளால ஆர்டிஐ மூலமா கேட்டு பெற முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு ஒலிங்னஸ் டேட்டா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு 1000 பக்கம் இருக்க ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுல இருக்க 5 பக்கம் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 5 பக்கத்தை மட்டும் அவங்க எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி அதை ப்ரூஃப் அப்படியே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டிஐல பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப சப்போஸ் ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அந்த ரோடு போட்டோம்னா அதோட ஒரு சாம்பிள் எடுத்து அவங்க வச்சிருப்பாங்க. அந்த சாம்பிளை நம்மளால போய் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்த ரோடு வந்து இவ்வளவு ஜல்லி போட்டுறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்க ஒரு சாம்பிள் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சாம்பிளை நம்மளால போய் இது பண்ண முடியும். வந்து நம்ம ஆர்டிஐல பண்ண முடியும். ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் நம்ம எப்படி எழுதணும்? ஆர்டிஐ அப்ளிகேஷன் வந்து நம்ம எந்த லாங்குவேஜ்ல எழுதலாம்? இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் அந்தந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ். அந்த எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம எழுதலாம். நமக்கு எழுத தெரியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கண்டிப்பா நமக்கு ஆர்டிஐ எழுதுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாம்பிள் ஆர்டிஐ. ஒரு ஆர்டிஐ எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் லைஃப்ல எழுதுற ஒரு லெட்டர், ஒரு லீவ் லெட்டர், ஆஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், நம்ம எப்படி எழுதுறோமோ அதே மாதிரிதான் ஒரு ஆர்டிஐ எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ் போடணும், நேம் அட்ரஸ். அடுத்து டூ அட்ரஸ், டூல வந்து நம்ம கவனமா டூ தி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர்னு போடணும். அதாவது டூ தி, இப்போ நீங்க வந்து பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் வந்து டெபுட்டி தாசில்தார் ஆபீஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா டெபுட்டி தாசில்தார் வந்து
பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அது வந்து நீங்க டூ தி டெப்டி தாசில்தார் அப்படின்னு போட்டுட்டு அது வந்து ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஆகாது. டூ த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு போட வேண்டியது கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் யாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா டெபுட்டி கமிஷனரா இருப்பாரு, தாசில்தார் ஆஃபீஸ்னா டெபுட்டி தாசில்தாரா இருப்பாரு. அந்த மாதிரி டூ த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டெபுட்டி தாசில்தார் அம்பத்தூர்னா அம்பத்தூர் இல்ல அடையாறுனா அடையாறு, அந்த மாதிரி நம்ம போடணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான லைன், சீக்கிங் இன்ஃபர்மேஷன் அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த லைன் கண்டிப்பா இருக்கணும். இந்த லைன் தான் வந்து ஒரு ஆர்டினரி லெட்டரை ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷனா மாத்துது. சீக்கிங் இன்ஃபர்மேஷன் அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படின்னு நம்ம போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ஃபங்க்ஷன் ஆகல, ஸோ அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட் மேலே நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்டிருக்கேன். அது எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் ஏதாவது பே பண்ணணுமா, அப்படி நான் பே பண்ணணுன்றத எந்த இடத்துல எந்த ரூல் படி அது டிஃபைன் ஆயிருக்கு அந்த ரூலோட ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இதில் கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க க்வெஸ்சன்ஸ் கேட்டு எப்போ போல யுவர் சின்சியர்லி தேங்கிங் யூ யுவர் சின்சியர்லி உங்க பேர் போடணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா ஒரு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போடணும். நெக்ஸ்ட் இதான் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப். நம்ம எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லயும் இப்ப கிடைக்குது, முக்கியமா இந்த பத்திரம் பதிகிற ஆபீஸ் ஷாப்ஸ், ஸ்டாம்ப் பேப்பர் கொடுக்குற ஷாப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லயுமே இது இருக்கும், போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ இதான் வந்து ஒரு எழுதிட்டு அந்த ஆபீஸ்க்கு அனுப்புறது வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும். ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட். நீங்க போயிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல அக்னாலஜ்மெண்ட் கார்டு கேட்டீங்கன்னா ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டை ஃபில் பண்ணி அதை நீங்க அந்த லெட்டரோட சேர்த்து வச்சு அனுப்பிச்சீங்கன்னா அதை அங்க போய் சேர்ந்தோடனே அவங்க அந்த கார்டை மட்டும் ரிட்டர்ன் அனுப்புவாங்க, அதாவது அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கான ப்ரூஃப், நான் அனுப்பிச்சேன் நீ ரிசீவ் பண்ணிருக்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் எழுதிட்டு அது வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கண்டிப்பா நீங்க அனுப்பணும். அந்த ரெஜிஸ்டர் போஸ்டுக்கான கவுண்டர் ஃபைலும் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் நம்ம வச்சுக்கணும். ஸோ தட் அவங்க நம்ம பதில் கொடுக்கல அப்படின்னா நம்ம அனுப்பிச்சதுக்கான ப்ரூஃப் அதான். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, சே இப்போ நீங்க வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு அவங்க கொடுக்கல ரேஷன் கார்டு அப்படின்னா அது போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்மள அலைய விடுவாங்க. அதுக்கு பதில நான் இத்தனாம் தேதி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணேன், இதனால எத்தனை நாளைக்குள்ள நீங்க அந்த ரேஷன் கார்டு கொடுப்பீங்க, எத்தனை பேருக்கு நீங்க இந்த தேதியில இந்த தேதி வரைக்கும் ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஐ போட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா அவங்க வந்து உங்க பிரச்சனை வரைக்கும் சால்வ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல அவங்க பதிலும் கொடுத்துருவாங்க, ஒரு சில கேசஸ்ல பதில் வராது, பட் தட் இஸ் ஓகே. நீங்க என்ன நமக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து இஷ்யூ சால்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க தெரு சரியில்லை, உங்க ரோடு சரியில்லை, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோடு சரியில்லை அப்படின்னா நம்ம ஆர்டிஐல இந்த ரோடு நீங்க கடைசியா எப்போ போட்டீங்க, கடைசி 5 வருஷத்துல எத்தனை தடவை போட்டீங்க, யாரு கான்ட்ராக்டர், எவ்வளவு செலவாச்சு, இந்த மாதிரி நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்டோம் அப்படின்னா அவங்க இமீடியட்டா அந்த ரோட ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஆர்டிஐ யூஸ் பண்ணலாம். ஆர்டிஐல முக்கியமா வந்து அவங்க வந்து நீங்க இல்லாத இன்ஃபர்மேஷனை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆர்டிஐல அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோட இது என்ன அப்படின்னா இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து அப்படியே கொடுக்கறது தான் அவரோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ரோடு எப்போ போட்டீங்க கடைசியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருக்கும், அவர் நமக்கு கொடுத்துருவாரு. ஆனா எப்போ இந்த ரோடு போட போறீங்க, இந்த ரோடு ஏன் இது வரைக்கும் போடல, இந்த மாதிரி நம்ம கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான தகவல் எதுவும் எங்க அலுவலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்டிஐல நம்ம கேட்கிறப்போ எப்பவுமே இன்ஃபர்மேஷன் தான் கேட்கணும், க்வெஸ்சன்ஸா கேட்காம கைண்ட்லி ப்ரொவைட் டீடைல்ஸ் ஆஃப் ரோட் லேட்.
அந்த மாதிரி கேள்விகளா கேட்காம தகவலா கேட்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆர்டி அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு போடுவோம். எல்லா ஆபீஸ்லயும் ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பாரு. சோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பாரு. சோ இது வந்து நீங்க அந்தந்த டிபார்ட்மெண்டோட வெப்சைட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோட டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். இஃப் இன் கேஸ் இதை போய் கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா அது கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போலீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரைம் தனியா இருக்கும், லா அண்ட் ஆர்டர் தனியா இருக்கும், டிராபிக் தனியா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த உள்ள இருக்க சப் டிவிஷன்ஸ்ல அதுக்கு தனியா ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பாரு. சோ அதை லொகேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா டைரக்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போட்டிருக்கு. டூ த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கலெக்டர் ஆபீஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ அந்த டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அந்த கலெக்டர் ஆபீஸோட முக்கியமான வேலை வந்து அந்த கன்சர்ன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு அந்த லெட்டர் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்டி அப்ளிகேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சட்டப்படி 30 நாளைக்குள்ள நமக்கு அதுக்கான பதில் கொடுக்கணும். அதாவது என்னைக்கு அவர் ரிசீவ் பண்றாரோ அன்னிலிருந்து 30 டேஸ். அப்படி 30 டேஸ்க்குள்ள அவர் பதில் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அடுத்த 30 நாளைக்குள்ள அப்பிலேட் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எப்படி ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்காரோ அவரோட இம்மிடியட் நெக்ஸ்ட் ஹையர் அத்தாரிட்டி வந்து அவர் தான் அப்பிலேட் அத்தாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் தாசில்தார் ஆஃபீஸ்ல டெபுட்டி தாசில்தார் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், தாசில்தார் வந்து அப்பிலேட் அத்தாரிட்டி. ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து அப்பீல் போடணும். ஸோ நம்ம வந்து ஆர்டிஐ போட்டு 30 நாளைக்குள்ள பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்கல அப்படின்னா அடுத்த 30 நாளைக்குள்ள நம்ம அப்பீல் பண்ணணும் அவர் மேல இருக்க அதிகாரி. அப்பீலும் சேம் ப்ராசஸ் தான், டூ த அப்பிலேட் அத்தாரிட்டி, தாசில்தார் ஆஃபீஸ்னா தாசில்தார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த ஆர்டிஐ போட்டேன், இதுக்கு எனக்கு இன்னும் பதில் வரல, ஸோ கைண்ட்லி 30 டேஸ்க்குள்ள நீ பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பீலும் அந்த அப்பிலேட் அத்தாரிட்டி வந்து 30 நாளைக்குள்ள நமக்கு பதில் சொல்லணும். இப்போ நம்ம வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 டேஸ். சரி நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணோம், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணி அப்புறமா நமக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து 5 டேஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ 35 நாளைக்குள்ள அவங்க வந்து பதில் கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து அந்த கன்சர்ன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு போடாமல் வேற யார்ட்டா போட்டுட்டோம் அப்படின்னா 5 டேஸ் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஸோ 30 டேஸ்க்குள்ள அவங்க பதில் கொடுக்கணும். எக்ஸப்ஷனல் கேசஸ்ல 5 நாள். ஸோ 35 டேஸ்க்குள்ள அவங்க பதில் சொல்லணும். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல். அதாவது ஆர்டிஐ போட்டோம்னா 30 டேஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அப்பீல் போட்டோம்னா அதுக்கும் 30 டேஸ். அந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் போட்டு 30 நாளில் உங்களுக்கு பதில் வரல அப்படின்னா 90 டேஸ்க்குள்ள நம்ம வந்து செகண்ட் அப்பீல் போடணும். செகண்ட் அப்பீல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு போடணும், கமிஷனருக்கு போடணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு போடணும். இப்போ நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டிஐஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வெப்சைட் இருக்கு, rtionline.gov.in அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்ல போய் நம்ம போட்டுடலாம். அதுக்கு பேமெண்ட்டும் நம்ம வந்து ஆன்லைன்லயே பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலா அது வந்து ரொம்ப எஃபிஷியன்டானது. நீங்க அதை ட்ராக் பண்றதும் ஈஸி, நம்ம எத்தனை ஆர்டிஐ போட்டிருக்கோம், எந்த டேட்ல அப்பீல் பண்ணணும், இது எல்லாமே வந்து அந்த வெப்சைட்லயே காமிச்சிருக்கு. வேற ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து ஆன்லைன்ல கொண்டு வராம வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, அவங்க ரொம்ப ஈஸியா ஆன்லைன்ல கொண்டு வரலாம், பட் வேணுண்டே வந்து கவர்மெண்ட் அதை ஆன்லைன் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து 30 நாள் ஞாபகம் வச்சு அதை வந்து திருப்பி அப்பீல் போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து 30 டேஸ், செகண்ட் அப்பீல் வந்து 90 டேஸ் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை இருந்ததுன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு செகண்ட் அப்பீல் போடணும். ஸோ செகண்ட் அப்பீல் போட்டோம்னா மேக்ஸிமம் வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும், 2-3 மந்த்ஸ்க்குள்ள அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க விசாரணை மாதிரி வச்சு அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் யார் பதில் கொடுக்கலையோ அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷனும் வாங்கி கொடுத்துருவாங்க. இதுல இன்னொன்று வந்து எப்படின்னா இப்போ சர்டன் கேசஸ் வந்து லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சாப்பிட்ற அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு ஆர்டிஐ நம்ம போடுறோம்
ஆர்கியோட பதில் வந்து அவரோட உயிரை நிர்ணயிக்குது அப்படின்னா, அது அந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டி கிளாஸ் நம்ம அதுல எழுதி போட்டோம் அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க பதில் சொல்லும். 2010ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லைஃப் அண்ட் லிபர்ட்டி கேஸ்க்கு அப்ப இருந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சைலேஷ் காந்தி வந்து 50,000 ஃபைன் போட்டார். 48 மணி நேரத்துக்குள்ள வந்து நீங்க பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒருத்தர் வந்து அவரு ஸ்பைனல் கார்டில் ஒரு இன்ஜுரி, அவர் வந்து டெல்லியில இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு ட்ரீட்மெண்ட் கேட்கிறாரு. அவங்க வந்து 2,00,000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து பிலோ பவர்டி லைன்ல இருக்கக்கூடிய ஆளு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து பிலோ பவர்டி லைன்ல இருக்கேன், நீங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறப்போ கவர்மெண்ட் வந்து இடம் வாங்கினீங்க, அப்போ வந்து 10% ஆஃப் த பெட்ஸ் வந்து பிலோ பவர்டி லைன்ல இருக்கவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுபடி நீங்க வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ்க்கு அவர் வந்து ஒரு ஆர்டிஐல போடுறாரு, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த சர்வீஸ் கீழே வருதா, எனக்கு வந்து அவங்க காசு கேட்கறாங்க, அவங்க இமீடியட்டா எனக்கு சர்ஜரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு தான் வருது, ஆமா இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ள அவர் வந்து அர்ஜென்டா 4 நாள்லயே இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அவர் வந்து அந்த ஆபரேஷன் பண்ணிடுறாரு. இந்த கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2010 அந்த சட்டம் வந்துருச்சு. லைஃப் அண்ட் லிபர்ட்டி கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் 2010ல தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ வந்து 50,000 அவங்க காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்க 48 hours உள்ள கொடுக்கல, அதனால அவர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பண்ணாரு. அது வந்து ஒரு அர்ஜென்ட் கேஸா பார்த்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இது மாதிரி லைஃப் அண்ட் லிபர்ட்டி கேசஸ்ல 48 hours உள்ள அவங்க பதில் கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வந்து நமக்கு பதில் கொடுக்க தேவையில்லை அப்படின்றது செக்ஷன் 8ல சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கண்ட்ரியோட சாவரனிட்டி செக்யூரிட்டி இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்டோம் அப்படின்னா அவங்க பதில் சொல்ல தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போயிட்டு பாகிஸ்தான் பார்டர்ல நீங்க எத்தனை யூனிட்ஸ் பார்ப்பு வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு யூனிட்லயும் யார் யார் இருக்கா எனக்கு பேர் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். இல்ல சிஎம் செக்யூரிட்டியில எத்தனை பேர் இருக்கா, அவங்க என்னென்ன பொசிஷன்ல நிற்கிறாங்க இதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அதை வந்து அவங்க கொடுக்க தேவையில்லை. இப்ப லேட்டஸ்டா வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் அப்போ ஒரு கேஸ், டிமானிட்டைசேஷன் முடிவை நீங்க எடுத்தப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கலாம், யார் யாரெல்லாம் அந்த முடிவுக்கு சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு ஒரு ஆர்பிஐ போடுறாங்க. அதுக்கு வந்து ஆர்பிஐ பதில் சொல்லுது, இது வந்து சாவரனிட்டி ஆஃப் தி நேஷன் கீழே வருது, ஸோ நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இது வந்து அந்த டைம்ல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஸோ ஒரு சில டைம்ல கவர்மெண்ட் அதை மிஸ்யூஸ் கூட பண்ணோம். பட் இன் ஜெனரல் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்க தேவை கிடையாது. அடுத்து வந்து ஒரு தனிநபரோட இன்ஃபர்மேஷன், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, அவருக்கு என்னென்ன நோய்கள்லாம் இருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க தேவை கிடையாது, அதெல்லாம் எக்ஸெப்டட். அதே மாதிரி இப்போ போலீஸ்ல வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா, அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இருக்கு, அந்த கேஸ்ல நீங்க இதுவரைக்கும் யாரெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆர்டிஐல கேட்டோம்னா, அந்த கேஸ் லைவா இருக்க வரைக்கும் அந்த கேஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டோம்னா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அந்த ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இந்த இடத்துல யார் யாரெல்லாம் குடியிருந்தா, இல்லை என்னென்ன பில்டிங்ஸ்க்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி சர்டன் டீட்டெயில்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது வந்து அவங்க கொடுக்க தேவையில்லை செக்ஷன் 8 படி. அது மாதிரி செக்ஷன் 9 படி ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, காப்பி ரைட்டட் ப்ராப்பர்ட்டி, சே ஒரு புக்கு வந்து 100 ரூபா புக்கு 1000 பேஜ் இருக்கு, அது வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே கேட்டோம் அப்படின்னா 2 ரூபா பர் பேஜ் ஜெராக்ஸ்க்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணி நம்ம கொடுக்கணும். வேற அந்த புக்கோட காஸ்ட் வந்து 1000 ரூபீஸ். புக் வந்து ஒரு காப்பி ரைட்டட் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து அவங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து அதுலேருந்து நீங்கள் 2 பேஜ் கேட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த 2 பேஜ் கொடுக்கலாம். வேற ஒரு ஃபுல் புக் கேட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு காப்பி ரைட்டட் ப்ராப்பர்ட்டி, அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சே பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும், ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து காப்பி ரைட்டட் ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாம் ஆர்டிஐல கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், இதுதான் அந்த சார்ட்டு. ஸோ 30 டேஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு 30 டேஸ் வெயிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணணும், அதுக்கு 30 டேஸ், அப்புறம் 90 டேஸ்க்குள்ள செகண்ட் அப்பீல் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து
ஒரு இன்ஃபர்மேஷன் செகண்ட் அப்பீல் வரைக்கும் நம்ம போயிட்டோம், இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. அப்போ அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோ இல்ல ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 30 days பிஏஓ நமக்கு இன்ஃபர்மேஷன் பதில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவரு தகவல் கொடுக்க மறுத்துக்காருன்றது அர்த்தம். சோ அந்த மாதிரி கேசஸ்ல அந்த இடத்துல தகவல் கொடுத்துருக்கணும், அந்த தகவல் அங்க இருந்தது வேணுட்டு அவர் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு நாள் டிலே ஆனதுக்கும் பர் டே 250 rupees அந்த நபருக்கு ஃபைன் போடுவாங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்து 25,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் அந்த ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் அந்த ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆன்சர் ஷீட் காப்பி வந்து ஆர்பிஐல கேட்கலாம். முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் சரி நீங்க வந்து 12th standard பேப்பரை வந்து ஜெராக்ஸ் காப்பி வேணும் அப்படின்னா 1000 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து இப்ப கோர்ட்ல போயிட்டு பர் பேஜ் 2 rupees காஸ்ட்ல நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றத கோர்ட் வந்து ஒரு இதுவாக ஆர்பிஐல போட்டு நம்ம ஒரு ஆன்சர் பேப்பரோட காப்பி கேட்கிறோம் அப்படின்னா அதை வந்து பர் பேஜ் 2 rupees காஸ்ட்ல அவங்க கொடுத்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்ஸும் எப்படி டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து நம்ம வந்து ஆர்பிஐல கேட்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 4 ஒண்ணு இருக்கு. செக்ஷன் 4 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் எல்லா சிட்டிசன்ஸும் தகவல் பெறும் உரிமை சட்டம் வழியா கேட்டு 30 நாள் வெயிட் பண்ணி 60 நாள் வெயிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் ஜென்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மேண்டேட்டரியா டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அவங்களே வந்து அவங்க வெப்சைட்ல போடணும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க வந்து வெப்சைட்ல போடணும் அப்படின்றதும் அவங்க எல்லாம் டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆபீஸோட ஹைரார்கி போடணும், யார் யார் என்ன போஸ்ட்ல இருக்காங்க, அந்தந்த போஸ்ட்டுக்கு என்ன வேலை, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ஒவ்வொரு அஃபீஷியல்ஸ்கிட்டையும் வருது, இதெல்லாம் வந்து அவங்க கம்பல்சரி வெப்சைட்ல போட்டுருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சர்வீஸும் எத்தனை நாளைக்குள்ள பண்ணணும், சிட்டிசன்ஸ் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பாஸ்போர்ட் வாங்குறோம் அப்படின்னா பாஸ்போர்ட் வந்து 10 நாளைக்குள்ள கொடுக்கணும், ரேஷன் கார்டு வந்து 15 நாளைக்குள்ள இஷ்யூ பண்ணணும், இந்த மாதிரி லைசன்ஸ் வந்து இத்தனை நாளைக்குள்ள 7 days இஷ்யூ பண்ணணும், இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் அந்த வெப்சைட்ல இருக்கணும். எந்தெந்த சர்வீஸ் எத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றத மேண்டேட்டரியா அவங்களே போட்டுருக்கணும். ஸோ நம்ம வந்து எத்தனை நாளைக்குள்ள நீங்க எனக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணுன்னா எத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது அவங்க வெப்சைட்லயே இருக்கணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஐ போடுறேன், அந்த ஆர்டிஐக்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க, அந்த பதில அவங்க வந்து வெப்சைட்ல மேண்டேட்டரியா போட்டுருக்கணும். ஸோ தட் ஒவ்வொரு விஷயமும் எல்லாரும் தனித்தனியாக போட்டு வாங்க வேண்டாம், அவங்க வந்து மேண்டேட்டரியா டிஸ்கஸ் பண்ணணும். பட் இந்த சட்டத்தை வந்து பெரும்பாலான ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பார்சலாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யார் யார் என்ன போஸ்டில் இருக்காங்கன்னு இருக்கும், அந்தந்த போஸ்ட்டுக்கு என்ன ஒர்க்குன்றது லிமிட்டடாக தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் போட்டு வாங்கின ஆர்டிஐஸோட பதில் வந்து அதில் இருக்காது. அது மாதிரி அவங்க சிஏஜி ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க கம்பல்சரி போட்டுருக்கணும், அதையும் வந்து அவங்க போடுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர்ல நம்ம ஆக்சுவலாக நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஏன் போடல, இமீடியட்டாக போடுங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த செக்ஷன் 4 படி அவங்க அதை வந்து லைவாக அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் போட்டு வச்சுப்பாங்க, வேற நமக்கு ஆக்சுவலாக தேவை இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க அப்டேட்டே பண்ணுறதுல அட்லீஸ்ட் அவங்க இயர்லி ஒன்ஸ் ஆச்சு அப்டேட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த செக்ஷன் 4 டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ இந்த செக்ஷன் 4 நம்ம எல்லாம் நிறையா வந்து ஆர்டிஐஸ் போட்டு அவங்க வந்து அந்தந்த ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸை ஒர்க் பண்ண வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது இதெல்லாம் வந்து வரப்போகிற செக்ஷன்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.